வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். டெல்லியில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலின் இல்லத்திற்கு அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவாலை அந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் கூறியிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரின் மனைவி சுனிதா கெஜ்ரிவாலை அந்த கட்சியின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சரின் இல்லம் சென்று சந்திக்க இருக்கிறார்கள். சிறையில் இருந்தபடியே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரது முதல்வர் பணியை தொடர்ந்து வருகிறார். இந்நிலையில் அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அந்த கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவாலை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், கூடுதல் விவரங்கள் என்ன? ஆம் ஆத்மி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். சுனிதா கெஜ்ரிவாலை சந்திக்க இருக்கிறார்கள். என்ன நடக்கும் அடுத்ததாக? பூங்குழலி, அதாவது முதல்வர் தற்போது சிறையில் இருக்கின்றார். தேர்தல் நேரத்தில் முதல்வருடைய அந்த கைது மிகப்பெரிய அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. எவ்வாறு இந்த தேர்தலை வந்து ஆம் ஆத்மி சந்திக்கப் போகிறது? முதல்வர் பதவியை வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக ஒரு தரப்பு கூறி வரும் நிலையில் பதவியை வந்து தொடர்வார் என ஆம் ஆத்மி விளக்கம் அளித்திருக்கக்கூடிய நிலையில், அடுத்த முதல்வராக அவருடைய மனைவி சுனிதா கெஜ்ரிவால் வந்து பதவி ஏற்க வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து நிலவி வரக்கூடிய நிலையில் இந்த ஒரு சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. டெல்லி சிவில் லைன் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய முதல்வரின் இல்லத்தில் அனைத்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சுனிதா கெஜ்ரிவாலை வந்து தற்போது சந்தித்து அந்த பேச்சுவார்த்தையானது ஈடுபட்டு வருகின்றார்கள். டெல்லியை பொறுத்தவரை கடந்த முறை நடைபெற்ற அந்த தேர்தலில் 62 இடங்களில் கைப்பற்றிய ஆம் ஆத்மி ஆட்சியை அமைத்து தற்போது இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய அந்த தேர்தலை எவ்வாறு சந்திக்கப் போகிறது, மக்களவை தேர்தலை வந்து சந்திப்பது தொடர்பாக, அதே போல முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்தால் அடுத்த கட்டமாக யார் முதல்வராக பதவியேற்க வேண்டும், அதில் வந்து முதல் அந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது சுனிதா கெஜ்ரிவால், அவர் வந்து பதவி முதல்வராக பதவி ஏற்றுக்கொள்வாரா போன்ற விஷயங்கள் வந்து கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஆம் ஆத்மிக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து தங்களுடைய அந்த ஆதரவுகளை வந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில வரக்கூடிய அந்த தேர்தல் அடுத்த கட்டமாக வரக்கூடிய அந்த கட்சியினுடைய அடுத்த நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டும். இது குறித்துதான் இன்றைய தினம் இந்த ஒரு சந்திப்பானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. ராஜு, வெண்மையின் அடையாளம் உனாமா லுங்கீஸ் வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.